தன்னோட 7 வயசில் வீட்டை விட்டு வெளியே போனார். எங்கே போனாலும் ரிஜெக்ஷன், என்ன பண்ணாலும் ரிஜெக்ஷன். 18 வயசில் கல்யாணம் பண்ணுறாரு. அவரோட குழந்தைய அவரே கடத்துகிற அளவுக்கு போகிறாரு. அவரோட 65 வயசில் கேஎஃப்சின்ற ஒரு சாம்ராஜ்யம் உருவாகுது. Be satisfying through subscribing our channel Behind Contrast. இன்றைக்கி உலகத்தில் அதிக பேரால் விரும்பி சாப்பிடப்படுற ஒரு டிஷ்னா அது கேஎஃப்சி சிக்கன் தான். ஸோ இந்த கேஎஃப்சி சிக்கனுக்கு பின்னாடி யார் இருக்கா, அது எப்படி உருவாச்சு, அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ அந்த கேஎஃப்சி சிக்கனோட ஓனர் கொலனல் சாண்ட்ரஸ் அப்படின்றவர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொலனல் 1890 அதாவது 1890 பிறந்திருக்கிறாரு. அவர் பிறந்த 5 வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டார். ஸோ அவங்க அப்பா இல்லாமல் அந்த குடும்பத்தில் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவர் தான் வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தார். சமையல் செய்கிறதா இருக்கட்டும், வீடை கூட்டுறதா இருக்கட்டும், நிறைய வேலை வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அவர் தான் வீடை நல்லா பார்த்துட்ருந்தார். ஸோ போக போக அப்படியே அவரோட வாழ்க்கை அப்பா இல்லாமல் ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருந்துச்சு. ஸோ போகும்போது இன்னொரு பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க அம்மா வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இவருக்கு ரொம்பவே வேதனையாயிருது. அவங்க அப்பா இன்னொரு அதாவது அப்பாவோட அந்தஸ்தில் இன்னொருத்தர் வர்றாரு. அவர் வந்து நம்ம குழந்தை ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்குறாரு, வேலை கொடுக்குறாரு, டார்ச்சர் பண்ணுறாரு, மனசு வந்து அவர் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே வீட்டை விட்டு வெளியேறாரு. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கொலனல் அதாவது கேஎஃப்சி சிக்கனோட ஓனர் வீட்டை விட்டு வெளியேறாரு. வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன அவர் கிடைக்கிற வேலை எல்லா வேலையும் பார்க்குறாரு. அதாவது 7th ஸ்டாண்டர்டில் தான் எல்லா வேலையும் பார்க்குறாரு. எங்கே போனாலும் வந்து வேணாம், நீ செட் ஆக மாட்டே, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவரை. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்பவே ரிஜெக்ஷன், எங்கே போனாலும் ரிஜெக்ஷன், ரொம்பவே டிப்ரெஷனில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார் நம்ம கொலனல். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்க அவருக்கு இந்த ஃப்ளோரை துடைக்கிற வேலை, இந்த பாத்திரம் கழுவுற வேலை, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வேலை வந்து நம்ம சாதாரணமாக ரோட்டில் போகும்போது என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்போங்களோ எல்லா வேலையும் அவர் பார்க்குறாரு. ஸோ எங்கே போனாலும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவர் வந்து ரொம்பவே கோவப்படுவார். ஸோ கோவப்படுறங்காட்டி எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, நீ செட் ஆக மாட்டேன், நீ செட் ஆக மாட்டேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு அப்பா இல்லை, நல்ல ஒரு அப்பா இல்லை, ஒரு ஃபேமிலி கூட இருக்க முடியல, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. ஸோ அங்கேயும் ஒரு ஃபெயிலியர், வேலை பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு ஃபெயிலியர், ஸ்டடீஸும் இல்லை, 7th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காரு. ஸோ எல்லா இடத்துலையும் ரிஜெக்ஷனும் ஃபெயிலியரையும் பார்த்து ஒரு 18 வயசு பக்கம் வர்றாரு. ஸோ வரும்போது அவர் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் மாட்டேன், அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி 18 வயசில் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ ரொம்பவே சின்ன வயசு தான், 18 வயசில் மேரேஜ் பண்ணி 19 வயசில் ஒரு குழந்தையும் பிறக்குது அவருக்கு. ஸோ பிறந்ததுக்கப்புறம் ஒரு லைஃப் நல்ல லைஃப் அமையுது. ஸோ இவரோட கோவத்தினாலையும் இவருக்கு வர இந்த ரிஜெக்ஷன்னாலையும் வீட்டில் சண்டை நடக்குது, அவரோட ஃபேமிலியை ஒழுங்காக பார்த்துக்க முடியல. ஸோ ஒய்ஃப் பார்த்திங்கன்னா குழந்தையை தூக்கிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ அப்போ அவர் யோசிக்கிறாரு, என்னடா இது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருக்க முடியல, நல்ல ஒரு அப்பாவாக இருக்க முடியல, நம்மளுக்கு ஒரு நல்ல அப்பா இல்லை, வேலையிலேயே ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரோட குழந்தைய அவரே கடத்துகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு வந்து ஏற்படுது. ஸோ அவரே கடத்தலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அவனோட மாமா பார்த்துட்டு அடித்து துரத்திடுறாங்க. ஸோ அப்போயும் வந்து என்னடா இது எங்கே போனாலும் நம்மளை அடித்து துரத்துறாங்க, விரட்டுறாங்க, நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கினார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு கிடைச்ச எல்லா வேலையும் பார்த்தாரு. அப்புறம் ஒரு நாள் அவரோட ஒய்ஃப் கிட்ட போய் திரும்ப பேசினார், கெஞ்சினார், நான் வந்து இனிமேல் நல்லா இருப்பேன், நல்லா பார்த்துப்பேன், நான் வந்து கோவப்பட மாட்டேன், எனக்கு கன்ஃபார்மாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆவேன் நான், ஸோ அப்போ எல்லாத்தையுமே நான் சந்தோஷமாக வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃபை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் 25 வயசில் அவர் கிடைக்கிற எல்லா வேலையும் பார்க்குறாரு. சாதாரண மனுஷன் ரோட்டில் என்ன பண்ணுவானோ அந்த மாதிரி எல்லா வேலையும் இவர் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாரு. அதுக்கப்புறமும் அவர் நினச்ச வாழ்க்கை வந்து அவருக்கு அமையலை. ஸோ அப்புறம் அவரோட தன்னோட 65 வயசில் அவர் வந்து ஒரு ஹைவேல ஒரு ஹோட்டல் வைக்கிறாரு. எல்லாத்திட்டையும் கடன் வாங்கி சார் பக்கத்தில் இருக்கும் எல்லாத்திட்டையும் கடன் வாங்கி ஹோட்டல் வைக்கிறாரு. ஸோ இந்த ஹைவேல வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ் போனோம்னா ஒரு
ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹோட்டலில் வந்து போய் நிற்பாங்க. ஸோ வந்து எல்லோரும் க்ரௌட் நிறையா பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஒரு $200 வந்து தர்றாங்க. அதை வச்சு பக்கத்தில் கடன் வாங்கினத வச்சு எல்லாத்தையும் வச்சு அவர் ஒரு ஹோட்டல் வச்சு கொஞ்ச நாள் நல்லா போயிட்டுருந்துச்சு. ஸோ அவர் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. நம்ம இனிமேல் நல்லா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து அவருக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு தடை வந்துச்சு. அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அந்த ஹைவேவை டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க, அதாவது இன்னொரு இடத்துக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னடா எங்கே போனாலும் விரட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து டெப்ரெஷன் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறேன்னே தெரில, அவருக்கு ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கும்போது அவர் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் போகிறாரு. ஸோ அப்போ நார்மலாக சூசைட் பண்ணுறவங்க வந்து கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பாங்க. அதே மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. யோசிக்கும்போது நம்ம லைஃப் இப்படியே இருந்துச்சா, நம்ம ஒன்றுமே பண்ணலையே, என்ன பண்ணோம், ரிஜெக்ஷன் எங்கே போனாலும் ரிஜெக்ஷன் அப்படின்றபோது அவர் சின்னதாக ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது மனசில். அவங்க அம்மா சின்ன வயசில் சமையல் சொல்லித்தரதுக்கெலாம் சொல்லி தருவாங்கள்ல, அப்போ வந்து ஒரு சிக்கன் ரெசிபி சொல்லியிருந்தாங்க, அது இவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. ஸோ இவர் யோசித்தார், ஏன் நம்ம வந்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லோரும் யோசிப்போம் சின்ன வயசுலேருந்து, இதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ அதே மாதிரி அவருக்கும் வந்து இந்த மாதிரி யோசிச்சிருக்கிறார் இடையில, பட் வந்து அது கொண்டு வரல. ஸோ இப்போ யோசிக்கிறாரு, கடைசி நேரத்தில் சூசைட் பண்ணுறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி யோசிக்கிறாரு. ஸோ வந்து அந்த ரெசிபியை அவரோட ஹோட்டலில் செஞ்சு அங்கே வர்ற கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது எங்களோட சிக்னேச்சர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது அந்த சிக்கன், அதாவது KFC பிடிக்க ஆரம்பிக்குது. போக போக இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு, எல்லா ஹோட்டல்ஸ்க்கும் நம்ம இந்த ரெசிபியை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ஸ் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் நாங்கள் இந்த என்ன எப்படி செய்கிறோன்ற ரெசிபியை நாங்கள் சொல்கிறோம், ஆனால் வந்து இதை சேல் பண்ணதுக்கப்புறம் அதிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு தாங்க, அவர் பெருசாலாம் ஆசைப்படல. ஸோ அவரோட லைஃப்பை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நிற்கிற அளவுக்கு மட்டும் அவர்கிட்ட மணி இருந்தால் போதுன்ற மாதிரி தான் அவர் ஆசைப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் எல்லா ஹோட்டல்ஸையும் வந்து அவரோட ரெசிபியை சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் 1009 ஹோட்டல்ஸ் அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க, அந்த ரெசிபியை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அவரோட லைஃப்பில் வெறும் அந்த ரிஜெக்ஷன் மட்டுமே வந்திருந்தால் கூட அவரால் தாங்கியிருக்க முடியாது. ஸோ வந்து அவர் ஸ்டார்டிங்லேயும் ரிஜெக்ஷன், அதாவது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஜெக்ஷன், சின்ன வயசில் பிறக்கும் போதுலேருந்து இப்போ வரையும் அவருக்கு வந்து ரிஜெக்ஷன் மட்டுமே பார்த்து வளர்ந்துருக்கிறாரு. ஸோ இவ்வளோ ரிஜெக்ஷனையும் தாண்டி அந்த 1010th ஹோட்டல் அந்த ரெசிபியை எடுத்தாங்க. ஸோ நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து KFC அப்படின்ற ஒரு பிராண்ட் உருவாச்சு. KFCனா வேறு ஒன்றும் இல்லை, கேன்றது வந்து கென்டக்கி தான். ஸோ வந்து அவரோட ஊர் பேரை வந்து அவரே வச்சார், கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சார். ஸோ வச்சதுக்கப்புறம் ஒரு அவரோட கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு $2 million அவரோட கம்பெனியை சேல் பண்ணுறாரு. ஸோ சேல் பண்ணும்போது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறாரு, இந்த கம்பெனியோட லோகோ என் ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரோட ஃபோட்டோவை இன்றைக்கி வரையும் வந்து KFCயோட பிராண்ட் வந்து அவரோட ஃபோட்டோவை தான் லோகோவாக வச்சுருக்குறாங்க. ஸோ யோசிங்க, சின்ன வயசுலேருந்து ஒரு அப்பா இல்லை வந்த, அதாவது அப்பா ஸ்தானத்தில் வந்தவங்களும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. வீட்டை விட்டு 7வது படிக்கும்போது வெளியே வந்தாங்க. அவருக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் பார்த்தாங்க, எங்கே போனாலும் ரிஜெக்ஷன். நம்மளுக்கு பிடிச்ச வேலையை ஒரு முயற்சியோடு ஸ்டார்ட் பண்ண நினச்சோன்னா அப்போ லைட்டாக சின்ன ஒரு தடை வந்தாலும் நம்மளால் முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுறோம். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே யோசிக்காதீங்க. அவர் எத்தனை தடவை அவரை ரிஜெக்ட் பண்ணாலும் அவர் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணார். ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம லைஃப் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தார். ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து இன்றைக்கி அவருக்கு 65 வயசுல ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுத்துருக்குது. ஸோ ஒன்றே ஒன்று தான், எப்போவுமே நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் வருதுன்னா நம்ம மேலே போகிறோம்னு அர்த்தம். ஸோ ஒருத்தவங்க வந்து நம்மளை மறுக்கிறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அவங்கக்கிட்ட போகிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. ஸோ நம்மளை வந்து எப்போ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு இருக்க நம்பிக்கையை நம்ம மேலே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து யாருக்கும் பயப்படாமல் நம்ம மட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கலாம். ஸோ சுற்றி இருக்கவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, உன்னாலெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் காதிலேயே வாங்கிக்காதீங்க. ஸோ நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் மட்டும் போட்டோம்னா போதும். ஸோ நம்ம எவ்வளோ வயசானாலும் மேலே போயிட்டே இருக்கலாம். ஏஜ் லிமிட்ஸுன்றது வேறு எதுவுமே இல்லை, ஏஜ்ன்றது வெறும் ஒரு நம்பர் தான். ஸோ சாதிக்கிறதுக்கு வயசு தேவையே இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோன்னா கன்ஃபார்மாக நம்மளோட ஹார்ட் ஒர்க் ஏற்ற ஒரு பலன் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். அவருக்கு 65 வயசில் கிடச்சிருக்குது, அவ்வளோதான். என்றைக்கும் உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க, உங்களுக்கு உண்டான ஹார்ட் ஒர்க்கை போட்டுக்கிட்டே இருங்க, கன்ஃபார்மாக சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக நீங்கள் வருவீங்க. தேங்க்யூ.